இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மூணு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம், ஒன்று ரெண்டு மூணு. இப்போ மூணு மூணு ஒரு ஃபோட்டோ, இதை வந்து இந்த வியூவுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா இப்போ ஒன்று பின்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் கரெக்டாக. இதுக்கு பின்னாடி வந்து என்ன பண்ணியிருக்கு இதுக்கு பின்னாடி தான் இதுன்னு சொல்லிட்டு அதை உக்காந்துருக்கு. இப்போ இதுலேருந்து அந்த பின்னாடி இருக்கிற ஃபைலுக்கு போனோம் அப்படின்னா நான் என்ன சொன்னால், இங்கே கீழே இருக்கிற அந்த எஃபர்ட்டம் இதை கிளிக் பண்ணினாக்கா ஒவ்வொன்றும் மாறும், அதுக்கு தகுந்தபடி பின்னாடி ஒன்று ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இதுக்கு ஷார்ட்கட்டு, நான் நிறைய வேலை செய்யும்போது ஒவ்வொரு டைம் ஷார்ட்கட் சொல்லிட்டு இருக்கேன். கீபோர்டில் கண்ட்ரோலை பிடிச்சிட்டு டேப் அடித்தா ஒவ்வொரு படமும் மாறும், பாரு மாறுதா, பின்னாடி பின்னாடி இருக்கிற படங்கள் ஒவ்வொரு ஃபைலுக்கு பின்னாடி என்னென்ன இருக்கோ அதை கண்ட்ரோலை பிடிச்சி டேப் அடித்தோம் அப்படின்னாக்கா வந்து மாறிட்டே இருக்கும். இதுக்கு தான் வந்து மூணு ஃபைல் நாலு ஃபைல் எத்தனை ஃபைல் ஓப்பன் பண்ணாலும் அதை கண்ட்ரோலை பிடிச்சி டேப் அடித்தோம் அப்படின்னா என்ன பண்ணோம், ஓப்பன் அடுத்தடுத்த ஃபைல் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போது எக்ஸாம்பிள், இப்போது மார்க்கெட் டூல்லான்னு பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் டூல்லான்னு பார்த்துட்டோம். இப்போது இன்னும் சிம்பிளாக இதெல்லாம் ரொம்பவே யூஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற டூல்ஸ், இதுக்கு பேர் வந்து ஆண்ட் டூல்னு சொல்லிட்டு பேர். இப்போ நான் இதை பெருசு பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஆண்ட் டூல்னு ஒரு டூல் இருக்குது, இது ஜூம் டூல். இப்போ இந்த ரெண்டு டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஜூம் டூல் எடுத்துக்கிட்டேன், ஷார்ட்கட் ஜட்டு, எதுக்கு நேராக வச்சாலும் அதுக்கு நேராக என்ன காட்டும், அதை ஷார்ட்கட் காட்டுன்னு சொல்லியிருக்கேன். அது பக்கத்தில் இப்போ ஜூம் டூலுக்கு நேராக இதே ஜட் இருக்குது. இந்த படத்தை வேணால் ஜூம் பண்ணி பார்க்குறேன். ஜூம் பண்ணால் என்னாச்சு, இவ்வளோ பெருசு இருக்கா. இப்போ இந்த ஜூம் பண்ணதுக்கு போக இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது, இருக்கா, அந்த இடங்களவே பார்க்குறதுக்கு பார்வையிடறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அந்த ஆண்ட் டூல் யூஸ் பண்ணுறோம். இப்போ எடுத்துகிட்டு அதே ஜூமில் தான் இருக்கும், பட் எவ்வளோ இடங்கள் இருக்குது தள்ளி பார்க்குறதுக்கு. இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம பென் டூலில் ஒரு இமேஜை கிராப் பண்ணும்போது என்ன பண்ண முடியும், நம்மளால் அதே யூஸ் ஆகும். இப்போ ஜூம் டூலு, இப்போ இந்த ஜூம் டூலு வச்சுட்டு பார்த்தோன்னு வச்சுக்கேன், இந்த மேலே மெனு பார்னு ஒன்றுக்குது பார்த்தியா, இந்த மெனுக்கு பார் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கண்டென்ட் இருக்குது. இது எந்த டூல் இதுக்கு பேர் வந்து ஸ்டாண்டர்ட் பாரு, இல்லை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எது கிளிக் பண்ணாலும் அதுக்கு தகுந்தபடி அங்கே மாறும். இப்போ ஜூம் டூல் வச்சுருக்குன்னா ஜூம் டூலுடைய ஆப்ஷன்லாம் இங்கே வருது பேர், ஆக்சுவல் சைஸு, ஃபிட்டின் ஸ்க்ரீன், ஃபிட்டு ஸ்க்ரீன் முடிஞ்சிச்சு, ப்ரிண்ட் சைஸ் என்ன இருக்கும், ப்ரிண்ட் சைஸ் இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி ப்ரிண்ட் சைஸ் உள்ளோன்னு நமக்கு தெரியாது, மானிட்டர் பெருசாக வச்சுக்கிறோம், இப்படி ஆக்சுவல் சைஸு இப்படி எல்லாமே வந்து மாற்றி மாற்றி வச்சுருக்கு. இதுக்கு தான் யூஸ் ஆகும். இப்போ நம்ம மார்க்கெட் டூல் போட்டோன்னா அந்த இடத்துல மாறிடுச்சுப்பார், அதோட ஆப்ஷன்லாம் வருதா, இது ஒவ்வொன்றுக்கும் எதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ஒவ்வொரு கிளாஸாக போகும்போதே அதோட பார்த்தலாம். டூலாக பார்க்க வேணாம், ஒவ்வொரு டூல்னு தனித்தனியாக பார்த்தோம்னா அது கஷ்டம், அதனால் அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ அதே மாதிரி தான் இந்த ஆண்ட் டூலை கிளிக் பண்ணால் அதுக்கு தகுந்தபடி எல்லாம் மாறுபார், ஆக்சுவல் சைஸு, ஃபிட்டின் சைஸு, ஜூம் ஃபிட்டுன்னு. இப்போ ரெண்டுமே அதுக்கு தான், ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கும் இதுக்கு தான். இப்போ என்ன பண்ண போகிறோம், மூளை முதல் டூல் பார்த்துட்டோம், ரெண்டாவது மூ டூலு, இங்கே பாட்டமில் ஜூம் டூல், ஆண்ட் டூல் பார்த்துட்டோம், டெக்ஸ்ட் டூலும் பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மேஜிக் வான் டூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த மேஜிக் வான் டூல் கூட ஒரே ஒரு டூல் தான், அதில் வேறு எந்த டூல் இல்லை பாரு. இப்போ இந்த பக்கத்தில் கீழே ஒரு லாக் இருந்துச்சுன்னா அது இன்னொன்று இருக்குன்னு அர்த்தம், ஆனால் இந்த மேஜிக் வான் டூலில் எதுவுமே இல்லை, மூ டூல் எதுவும் இல்லை, மேஜிக் வான் டூலில் எதுவும் இல்லை. இப்போ மேஜிக் வான் டூலை கிளிக் பண்ணுறேன். இது என்ன மேஜிக் வான் டூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மாயம், ஒரு மந்திரம் பண்ணுது, அதுக்கு பேர் தான் மேஜிக்னா என்ன, ஒரு இதோ ஒரு மந்திரம் பண்ணோம் அந்த மாதிரி. இப்போ இது ஒரு பேக்ரவுண்டு, சிங்கிள் கலர் பேக்ரவுண்ட். இப்போ இது கிளிக் பண்ணான்னு வச்சுக்கேன், இந்த கலர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இது செலக்ட் ஆகிடுச்சு பாரா. இப்போ இந்த லேயரை க்ளோஸ் பண்ணிடுறேன், இது கொஞ்சம் டார்க் கலருங்க அதனால் செலக்ட் ஆகலை. இப்போ இந்த கலர் இருக்கிற வரைக்கும் செலக்ட் ஆகிடுச்சா. இப்போ அதே இன்னொரு ஃபைல் எடுத்துக்கிறேன், இப்போ இந்த ஃபைல்லையும் அதே மாதிரி இருக்குது, கிளிக் பண்ணால் அந்த சிங்கிள் கலர் வரைக்கும் என்னாச்சியா, செலக்ட் ஆச்சா, இன்னொரு கலர். இப்போ இதில் பாரு நல்லா செலக்ட் ஆகும் பாரு, ஃபுல்லாகவே அந்த சிங்கிள் கலர் எங்கெல்லாம் இருக்கோம் என்ன ஆகிடுச்சு அங்கெல்லாம். இப்போ ஜூம் டூல் வச்சு நான் நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறேன், இந்த இடம் கொஞ்சம் டார்க்காக இருக்குது அதனால் அது செலக்ட் ஆகலை. இப்போது ஆக்சுவல் சைஸ்க்கு, ஃபிட்டின் சைஸ்க்கு வந்துடுறேன். இப்போது இந்த மாதிரி நமக்கு எங்கெங்கெல்லாம் சிங்கிள் கலர் இருக்கோ அது எல்லாத்தையுமே இது என்ன பண்ணோம், செலக்ட் பண்ணோம். அதுக்காக தான் ஒரு சிங்கிள் கலரை செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆகுது, இதை மேஜிக் வான் டூல் பயன்படுது. சரி, அந்த படத்துக்கு போயிடுறேன், இப்போ இந்த படத்துக்கே வந்துடுறேன். இப்போ இந்த சிங்கிள் கலர் டூல் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த கலரையும் சேர்த்து செலக்ட் பண்ணணும். இப்போ மேஜிக் வான் டூல்லே இருக்கிறேன், ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இதை கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கேன், அங்கே வேறு. இப்போ ஷிஃப்ட்டு பிடிக்கிற மாதிரி பிரிஞ்சு, ஷிஃப்ட்டை பிடிச்சதுக்கப்புறம் இந்த கலரையும் சேர்த்து செலக்ட் பண்ணு, முதல்ல இந்த கலர் செலக்ட் பண்ணோம், இப்போ இந்த கலரையும் சேர்த்து செலக்ட் பண்ணுன்னு கிளிக் பண்ணனா மொத்தமாக செலக்ட் ஆகிடுச்சு பாரு. ஓகே, இப்போது இந்த இடம் மொத்தமாக என்ன இருக்கு, செலக்ட் ஆகிருக்கு. இது தேவைனா நம்ம எடுத்துக்கலாம், தேவையில்லைனாலும் என்ன பண்ணிடலாம், விட்டுடலாம். எனக்கு தேவை இந்த பேக்ரவுண்டு கிடையாது, இந்த படம், இந்த படம் தானே வேணும். அப்புறம் என்ன பண்ணுற, விண்டோஸில் போய் லேயர், லேயர் வேணும். இப்போ பேக்ரவுண்டு தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த செலெக்ஷனில் எப்படி இருக்குன்னா, இன்வெர்ஸ், அதாவது ஆப்போசிட் சைடில் இருக்குது. எனக்கு இந்த உள்ளே இருக்கிற இமேஜ் தானே வேணும். இப்போ நான் இதை ஒரு இதை க்ரியேட் பண்ணுறேன், பார்த்துக்கோ. லேயரில் போகிறேன், நியூவில் போயிட்டு ஒரு லேயர் இருக்குது, இந்த லேயர் இருக்குது, இந்த லேயர்லேருந்து எனக்கு என்ன பண்ணுவோம், ஒரு காப்பி எடுத்துக்கொடுன்னு சொல்கிறோம். என்னதை ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஜே எடுத்து கொடுத்தோன்னா இங்கே பாரு ஒரு காப்பி வந்துருச்சா. இப்போ இந்த கண்ணு நான் மறைச்சி விட்றேன் லேயரில், இப்போ பாரு இது வந்துக்குது. ஆனால் நமக்கு தேவையானது இது கிடையாது,
இந்த படம் தான் தேவையில்ல அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பும் அண்டு பண்ணுறேன் அண்டுக்கு எப்பவுமே சொன்னேன்னா கண்ட்ரோல் ஜெட்டு இப்போது பேக்ரவுண்ட் மட்டும்தான் இருக்குது இப்போ செலக்டில் போயிட்டு இன்வர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாரு இருக்கா கொடுத்தா இப்போ இந்த படம் மட்டும் செலெக்ஷன் இருக்குதா பாரு ஓகேவா இப்போ போய் அதே லேயரில் போயிட்டு நியூவில் போயிட்டு லேயர் வையா காப்பி கொடுத்தோம் அப்படின்னா இந்த படம் அங்கே வந்துருக்கு பாரு இந்த லேயரில் இப்போ நான் கண்ணை க்ளோஸ் பண்ணுறேன் வெறும் படம் மட்டும் செலக்டாக இருக்கா இப்போது ஒரு சிங்கிள் கலரில் பேக்ரவுண்டு இப்போ ஃபோட்டோ ஸ்டுடியோவில் எல்லாமே இந்த மாதிரி வந்து பின்னாடி ஒரு ப்ளூ கலர் துணி போட்டு வச்சுருப்பாங்க பார்த்துருக்கியா நீ ஸ்டுடியோ போனாலே ப்ளூ கலரில் தான் இருக்கும் இது ஒரு ஸ்டுடியோவில் எடுத்த ஃபோட்டோ கேமராவில் எடுத்த ஃபோட்டோ அதனால் இந்த இடத்துல இந்த கலரில் அவங்க கலரில் இருந்துச்சு இது அதிலே எடுத்தது தான் இதுவும் அதில் தான் எடுத்தது பட் என்ன இதில் இந்த கலர் கொஞ்சம் டார்க்னஸாக இருந்துச்சு துணி அதனால் அப்படி தெரியுது இப்போ மூணுத்துலேயுமே கண்ட்ரோல் டேப் அடிச்சுட்டு நான் இப்போ வந்துட்டேன் இப்போது இந்த படம் தான் வந்து நம்ம போய் எடுத்திருக்கோம் இப்போது இந்த வரைக்கும் வந்துச்சு இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன் பேக்ரவுண்டு ஜூம் டூல் வச்சுக்கிறேன் நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறேன் இந்த கட் பண்ண மாதிரி எல்லாம் தெரியுதா பாரு கட் பண்ணது அப்படியே தெரியுதா இப்படி கட் பண்ணதே தெரியாத அளவுக்கு எடுக்க நம்மளால் முடியும் அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நான் கண்ட்ரோல் ஜெட்டு கொடுக்குறேன் இது ஏற்கனவே நம்ம என்ன பண்ணணும் கண்ட்ரோல் ஜெட்டு கொடுத்தா நார்மல் நிலைமைக்கு வந்துடும் சொல்லிட்டு பேர் இப்போ இந்த கண்ட்ரோல் ஜே கொடுக்குறதுக்கு முன்னாடி அதாவது இந்த லேயரில் போயிட்டு இந்த லேயர் வையா காப்பி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் நம்ம பண்ணுறோம் அது என்னன்னா செலக்டில் போனால் ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் என்னது ஃபெதர் இப்போ இந்த ஃபெதரை நான் என்ன பண்ணுறேன்னா மூணு எவ்வளோ ரொம்ப குறைந்தபட்ச அளவு ரெண்டு அதோட கம்மியாக தர தேவையில்லை ரெண்டு தந்துட்டேன் எவ்வளோ ஓகே ரெண்டு கொடுத்துட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதே லேயர் லேயரில் லேயராக காப்பி எடுத்துட்டுனா இப்போ இதை மூடிட்டேன் இப்போ இந்த படம் தான் இருக்குது ஜூம் டூல் வச்சுக்கண்ணா ஜூம் பண்ணி பார்க்குறேன் இப்போ கட் பண்ண மாதிரி தெரியுதா பாரு எப்படி இருக்குப்பா நாம் ரொம்ப பிச்சு பிச்சாக இல்லாமல் ஒரு மாதிரி ஃபெதர் அடிச்சுக்குதா அதுக்கு பேர் தான் ஃபெதர் யூஸ் பண்ணுறோம் இப்போ ஃபெதர்னா என்னென்னு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சா ஃபெதர்ன்றது நம்ம சுற்றி கட் பண்ணதவே இது பண்ணிக்கலாம் சரி இப்போ நான் கண்ட்ரோல் ஜெட்டு கொடுத்துட்றேன் கண்ட்ரோல் ஜெட்டு கொடுத்துட்டு இப்போ இந்த இதே செலெக்ஷன் இருக்குது செலக்டில் போயிட்டு ஃபெதர் கொடுக்குறேன் ஒரு மூணு தரேன் இப்போ ஏன்னா அது கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சில்ல ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஜே யூஸ் பண்ணுறேன் லேயரில் போயிட்டு கொடுக்குறதுக்கு பதில் ஷார்ட்கட்டை கண்ட்ரோல் ஜே கொடுத்தோடனே ஒரு காப்பி வந்துருச்சு விழுந்துருச்சா இப்போ பாரு அதை விட இன்னும் கொஞ்சம் போன மாதிரி இருக்குதா பாரு அந்த ப்ளூ ரொம்ப இதாகுதா சரி இந்த ப்ளர் இந்த அதே கண்ட்ரோல் ஜெட்டு கொடுத்துட்றேன் இந்த ஃபெதரே கண்ட்ரோல் ஆல்ட் டி என்னது டி இப்போ கண்ட்ரோல் ஆல்ட் டி கொடுத்து மூணு கொடுத்தேன் இல்லையா இப்போ நான் மூணுக்கு பதில் 50 தரேன் ஏன் அதிகமாக கொடுத்தா என்ன ஆகும்னு பார்க்குறதுக்கு அதே கண்ட்ரோல் ஜே இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறேன் அப்போது ஃபெதர்னா என்ன அப்படின்னாக்கா ஒரு மாதிரி அழித்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் ஃபெதர் அந்த ஃபெதரை வேணும் நம்ம தேவையான அளவுக்கு ஒரு இமேஜுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா என்ன ஆகிடும் அது சரியாக வந்துடும் இதுக்கு ஃபெதர் நான் என்ன பண்ணுறேன் ரெண்டு கொடுத்தா போதும்னு நினச்சேன் ரெண்டு கொடுத்துக்கிறேன் எவ்வளோ ரெண்டு கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்தேன் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு தனி லேயராக க்ரியேட் ஆகிடும் இந்த லேயரை நம்ம மூவ் பண்ணுறதுக்கு மூவ் டூலுக்கு போனோம் மூவ் டூல் போயிட்டு மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன இருக்கும் அது இந்த இமேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு இதை நம்ம என்ன பண்ணலாம் குறிப்பாக ஒரு 10 ஒரு புது ஃபைல் ஒன்று போட்டுக்கிறேன் ஒரு A4 பேப்பரை கூட வச்சுக்கோ A4 பேப்பரில் வந்துச்சு இப்போ இந்த இது இருக்குது மூவ் டூல் இப்போ மூவ் டூலோட வேலை பார்த்துக்கோ இது அழகாக எடுத்துகிட்டு வந்து இதில் விட்டேன்னு வச்சுக்கேன் இது வந்து உக்காந்துடும் உக்காந்துச்சா இப்போ இதை பெருசு பண்ணிக்கிட்டு தேவையானதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் இல்லை பெருசு பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இது ரொம்ப சாஞ்ச மாதிரி இருக்குதா கொஞ்சம் நேர்படுத்துகிறேன் எடிட்டில் போகிறேன் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஷார்ட்கட் பார்த்துக்கோ கண்ட்ரோல் டி இந்த ஷார்ட்கட் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறோம் நம்ம சரியா இது எல்லாமே வந்து எழுதி வச்சுக்கிறதுனாலலாம் வராது எழுதி வச்சா வரும்ன்றதும் போய் நம்ம வேலை செய்ய செய்ய தான் வரும் சரியா இப்போ கண்ட்ரோல் டி அடிச்சிட்டுனா இப்போ அடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அது பேர் ஷிஃப்ட் பிடிச்சிக்கிறேன் சாதாரணமாகவே இப்போ அப்படி நவர்த்தினா நவருதா ஓகே முடிச்சதுக்கப்புறம் என்டர் முடிச்சுட்டு வேறு இது எந்த இந்த வார்த்தைங்க வைக்கிறேன் திருப்பி கண்ட்ரோல் டி ஷிஃப்ட்டு பிடிச்சிக்கிறேன் அப்படியே ஒரு மூலையிலேருந்து பெருசு பண்ணுறேன் என்னதா ஒரு மூலையிலேருந்து நான் பெருசு பண்ணுறேன் என்டர் இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு என்டர் அடிக்கிறேன் இப்போ பாரு அந்த படம் கொஞ்சம் நேராக ஆயிடுச்சா இப்போ இந்த மாதிரி நேராக இருக்கிற இந்த இமேஜை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நான் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுறேன் இப்போங்க ரெண்டு தான் இருக்குது இந்த புது ஃபைலில் நம்ம எடுத்துகிட்டு வந்தது லேயர் ஒன்றுனும் பேக்ரவுண்டு இருக்குது பேக்ரவுண்டோட கலர் நம்ம ஃபில் பண்ணோம் பேக்ரவுண்ட் கலர் ஃபில் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட்னா ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் அப்போ ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் அடிச்சோன்னா கலர் அங்கே ஃபில் ஆகிடுச்சு ஓகேவா இப்போ கலர் ஃபில் ஆனதுக்கப்புறம் இந்த இடம் பாரு இந்த படத்தை நம்ம ரொட்டேட் பண்ணல அந்த ரொட்டேட்டு இங்கே அப்படி இருக்குது இப்போது இதை நம்ம என்ன பண்ணலாம் ஒன்று கீழே இறக்கி பெருசு பண்ணலாம் இல்லை எனக்கு இவ்வளோ தொலைவில் இருக்கட்டும் இந்த இடத்த எப்படியாவது ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு தான் நம்ம ஒரு டூல் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈலிங் ப்ரஷ் டூல் என்னது ஆமாம் இல்லை ஈலிங் ப்ரஷ் டூலோட
இந்த க்ளோன் ஸ்டாம்ப் டூல் அப்படின்னு ஒன்றுக்குது, அதை யூஸ் பண்ணலாம். இந்த க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஈலிங் ப்ரெஸ் டூல்ன்றது ஒரு விஷயம் சரியில்லைனா அதை ரெடி பண்ணுறதுக்கு, ஆனால் இந்த க்ளோன் டூல்ன்றது என்னென்னா அதை அது மாதிரியே க்ளோன் பண்ணி தரும். இப்போ பாரு, இதுக்குமே வந்து ப்ரெஸ் இருக்குது, என்னது எல்லாத்துக்கும் ப்ரெஷ் யூஸ் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பாரு, இங்கே போயிட்டு தேவையான அளவுக்கு அந்த ப்ரெஸ்ஸை நான் என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு தேவையான என்ன தேவையோ அந்த அந்த டயாமீட்டருக்கு இதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ப்ரெஸ்ஸில் பண்ணிட்டுனா இப்போ பாரு கொஞ்சம் பெருசாக இருக்கா. இதை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த கமா பீக்கு பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குது, இங்கே பாரு கீபோர்டில் இந்த பட்டன் இருக்குது. இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா பெருசாகும். திருப்பி இந்த பட்டனை பக்கத்தில் இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணால் என்னாகும், சின்னதாகும். இப்போ பெருசு சின்னது, பெருசு சின்னது, இந்த பட்டன்ஸை நம்ம கரெக்டாக இது பண்ணிக்கணும். அந்த கணக்குறியீடு தான். இப்போ என்ன பண்ணுறேன்னா கீபோர்டில் ஆல்ட்டை பிடிச்சிக்கிறேன், என்னது ஆல்ட்டை பிடிச்சா அந்த சிம்பிள் மாறுதா, இப்போ விட்டால் மாறிச்சு. இப்போ ஆல்ட்டு ஆல்ட்டு பிடிச்சா ஒரு மாதிரி, ஆல்ட்டை விட்டால் ஒரு மாறிக்கும். இப்போ என்ன பண்ணுறா, ஆல்ட்டு பிடிச்சிட்டு தான் கிளிக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு திருப்பியும் ஆல்ட்டை பிடிச்சி பக்கத்தில் அப்படி சின்ன சின்னதாக ஜூம் டூலுக்கு போகிறேன், கொஞ்சம் நல்லா பெருசு பண்ணிக்கிறேன், ஏன்னா பார்க்கறதுக்கு பெருசாக இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த க்ளோன் ஸ்டாம்ப் டூல், இப்போது அந்த ஸ்டாம்ப் டூல் எடுத்துகிட்டு ஆல்ட்டு பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்து பக்கத்தில் அப்படியே வச்சுன்னு வச்சுக்கேன். கொஞ்சம் என்ன ஆகிடும் அது, ஆ ஓகே. இப்போது எஃப்எப்னு வச்சுன்னா ஃபுல் வியூவில் இது கரெக்டாக வந்துடும். இப்போது நீ இதை அழகாக அதை பார்த்து பார்த்து என்ன பண்ணிக்கலாம், பேட்ச் போட்டுடலாம். அதுக்கு அதே மாதிரி டேப் அடிக்குதா எல்லாமே போயிடும், அது நல்லா என்ன போச்சுக்கும். அது தெரியாத அளவுக்கு அந்த ஈவினிங் ப்ரெஷ் டூல் இது வந்து ப்ராக்டிஸில் தான் வரும், எடுத்த அடுப்புலேயே டகான் வந்துடாது. இந்த மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணுறதுக்கு வருமானா வராது. இப்போ பாரு ஃபில் பண்ணிட்டோமா, டேப் அடித்தா திருப்பி எல்லாம் போனதெல்லாம் வந்துடுச்சு. பி மூ டூலுக்கு போயிடும் நம்ம, ஓகே. எஃப் அடி, எஃப் அடி, திருப்பி இது நார்மல் எஃப், ஓகே. இப்போ மேலே என்ன பண்ணுறேன், டைப் அடிக்கிறேன், ஏதோ டெக்ஸ்ட் டூல் டி ஷார்ட்கட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து கலரை மாற்றிக்கும். பேக்ரவுண்ட் அதுவும் ஒரே கலர் இருக்குது, அதனால் ஒயிட் கலர் மாற்றிட்டேன், ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், வேறு ஏதோ ஒரு தமிழ் ஃபாண்ட்டு இங்கிலீஷ் மட்டும் மாற்றிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே BRTHDA ஹாப்பி பர்த்டே அப்படின்னு மட்டும் போட்டேன். இப்போ கண்ட்ரோலே கொடுத்தா மொத்தமாக செலக்ட் ஆச்சா. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கேரக்டர் டூல்னு ஒன்று இருக்குது பாருக்கு, இதுக்கு அந்த கேரக்டர்லாம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கே இதுக்கு கீழே இருக்குது பாரு. இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விஷயம் செய்யும். டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் போல்டு பண்ணோம் விட்டுரு, இங்கேயும் போல்டு பண்ணோம், பிளாக் ஃபாண்ட்னு இருக்குது பார்த்துக்கலாம். ரெண்டாவது இது என்ன பண்ணோம்னா ஸ்லாண்டிங் லெட்டர் இட்டாலிக் மாற்றிச்சா, இங்கேயும் மாற்றலாம், இல்லை இங்கேயும் போய் இட்டாலிக் இருக்கிற ஃபாண்ட்டுக்கு இட்டாலிக் மாற்றிக்கலாம், இட்டாலிக் இல்லாத ஃபாண்ட்டுக்கு தான் அங்கே மாற்றிக்கணும். அதே மாதிரி இது என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே கேப் லெட்டராக மாற்றும். இப்போ நாங்கள் ஒன்று தமிழ் ஒன்று ஸ்மால் லெட்டர் இருக்குது, மற்றலாம் கேப் லெட்டர் இருக்குதா. இப்போ மொத்தமாக இது அடிச்சுனா கேப் லெட்டர் மாறும் பாரு, மாறிடுச்சா. இப்போ சின்ன என்டர் அடிச்சுனா ஃபினிஷ் ஆகிடுச்சு, மூட்டூலுக்கு வந்துட்டேன். இப்போ மூட்டூலேருந்து அழகாக இதை கெட்ட திரும்ப வச்சுட்டு எடிட் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அழகாக ஷிஃப்ட்டை பிடிச்சி தேவையான அளவுக்கு என்ன பண்ணுறேன், பெருசு பண்ணிவிட்டு என்ட்ரு, திரும்பவும் கண்ட்ரோல் டி, ஏன்னா திருப்பியும் கொஞ்சம் பெருசு பண்ணுறதுக்கு இந்த இந்த இதில் கொஞ்சம் பெருசு பண்ணுறோம், என்டர், ஓகே. பாரு சாதாரணமாக ஒரு பாஸ்போர்ட்டில் ஏதோ ஒரு A4 பேப்பரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டூல் ஃபஸ்ட்டு மேஜிக் ஒன் டூல்லாம் என்னென்னு பார்த்தோம், அந்த டூலை வச்சு ஒரு புது ஃபைலில் இந்த படத்தை தீர்ந்து வச்சிட்டோம், அதில் ஃபேதர் என்னன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு கீழே தேவைப்பட்டதை நம்ம என்ன பண்ணோம், க்ளோன் ஸ்டாம்ப் டூலில் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ இது வரைக்கும் உனக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சா, சரி ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கிரேடியன்ட் டூல்னு ஒன்று இருக்குது, இதில் இப்போ இந்த பேக்ரவுண்ட் இருக்குல்ல, இதை கிரேடியன்ட் கலர் ரெண்டு கலராக சேர்த்து தரணும். இது சாதா கிரேடியன்ட் நான் சொல்கிறது, இதோட நிறைய கிரேடியன்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒவ்வொரு கிளாஸில் பார்த்துக்கலாம். பட் இது பேசிக் கிரேடியன்ட், அதுக்கு பேர் என்னென்னா இந்த டூலுக்கு பேரே கிரேடியன்ட் தான். இதுலேயும் எக்கச்சக்கமாக இருக்குது, கிரேடியன்ட்டு பெயிண்ட் பக்கெட் ரெண்டு டூலுக்கு இது நமக்கு முதல் தேவை. ஷார்ட்கட்னா ஜி. இப்போ ஜி இங்கே ஜி முடித்தோடனே இங்கே பாருங்கள் மேலே வந்து ஒரு ஆப்ஷன் காட்டும். இப்போ இது என்ன மாதிரி வேணும் அப்படின்றத இங்கே பின்னாடி இங்கே கொடுத்துருக்கு, வட்டமாக வேணுமா இல்லை ஃபெதராக வேணுமா. நான் முதல்ல இருக்கிறதே கிளிக் இருக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா முதல்ல இங்கே என்ன இருக்குது, இப்போ இந்த இடத்துல போய்ட்டு இதை ரீசெட் கொடுக்குறேன், ஏன்னா நான் முதல்ல நிறைய பண்ணி வச்சுருக்கிறேன், அதனால் ரீசெட் கொடுத்துட்றேன், ஓகே. இப்போ இங்கே முதல்ல இதுதான் டீஃபால்ட்டாக இப்படி தான் இருக்கும். இப்போ இங்கே முதல்ல என்ன இருக்குது, க்ரீன் இருக்கா, கீழே ஒயிட் இருக்கா, அதுதான்ப்பா முதல்ல இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற கலர்லாம் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், முதல் கலர் தானே இதையே எடுத்துக்கிட்டு இதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ கிளிக் பண்ணோன்னு கீழே என்னென்ன கலர்னு காட்டுதா. இப்போ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணேன், இந்த இடத்துல கிளிக் பண்ணேன்னா உனக்கு என்ன கலர் மாத்திரமோ மாற்றிக்கலாம். இங்கே கிளிக் பண்ணிட்டு தேவையான ஒரு கலர், இப்போ ரெண்டு கலராக பாரு, லைட்டு டல்லு, ஓகே. இப்போ இந்த கலர் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ஃபில் பண்ண போகிறோம். பேக்ரவுண்டு சர்க்கிளில் இருக்குது, இங்கே பிடிச்சி அழுத்தி அப்படியே விட்டுன்னு வச்சுக்கேன், அப்படியே ஃபில் ஆகுது பாரு, ஃபில் ஆச்சா. அழுத்தி எவ்வளோ தொலைவு, இனி எவ்வளோ இங்கே வரைக்கும் ஊட்டினா அங்கே வரைக்கும் வரும்,
கிட்டவரி குட்டினா கிட்டவரி தான் அந்த எல்லோ அதுக்கு தகுந்தபடி ஷேடு இல்லை இப்படிக்கா வேணுமா அப்படிக்கா இல்லை இப்படிக்கா வேணுமா இப்படிக்கா உனக்கு எப்படிக்கா வேணும் அப்படிக்கா அது என்ன பண்ணிக்கலாம் நம்ம அதுவா டேப் அடிக்கிறேன் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போ பாரு உனக்கு எப்படி வேணும்னு நினைக்கிறியோ அப்படி இந்த இதை உனக்கு பார்க்கறதுக்கு எந்த பக்கம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறியோ ஓகே ஈஸியாக அப்சர்வ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இன்றைக்கி என்னென்ன டூல் பார்த்துக்குறோம் ஒன்று மேஜிக் வண்ட்டு ரெண்டாவது க்ளோன் டேம்ப் டூலு அடுத்து கிரேடியன்ட் டூல் அப்புறம் ஜூமு ஆண்டு இப்போது ஒரு நாளைக்கே நம்ம இவ்வளோ பார்த்துருக்குறோம் ஒவ்வொரு நாள் கிளாஸ் போக 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 நம்ம என்ன பண்ணோன்னா ஒவ்வொரு டூல் இன்சர்ட்டே இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா மொத்த டூலையும் சேர்த்து வச்சு ஒரு வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் அதுதான் நமக்கு ப்ராக்டிஸு ஓகேவா இப்போது இது வரைக்கும் இருக்கட்டும் இப்போ இது வரைக்கும் அப்படியே இது பண்ணி வச்சுக்கோ இது மைண்டில் நினைச்சிக்கோ இப்போ என்னென்ன பண்ணணுன்றதவை இதே படத்தவை அதாவது கண்ட்ரோல் டேப் அடிக்கிறேன் இப்போ இந்த படத்தவே நான் கண்ட்ரோல் ஜட்டு கொடுத்துட்றேன் திருப்பியும் அந்த டூலை வச்சு இந்த படத்தை என்ன பண்ணேன் இதே மாதிரி ஒரு விஷயத்தை செய்யுது நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போ இதை ஃபைலை சேவ் பண்ணணும் என்ன பண்ணா ஃபைல் போயிட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் பேர் டெஸ்க்டாப்பில் என்னது வல்லவன் ஃபோட்டோன்னு வச்சுக்கேன் நம்ம நேம் தர்றது தான் சரியா நாம் இன்னொரு தடவை தேடும் போது அந்த ஃபோட்டோ கிடைக்கிற அந்த ஃபைல் கிடைக்கிற மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ பேனர் கடையில் வேலை செய்கிற ஆளாக இருந்தால் என்ன பண்ணோம் ஒரு பத்துக்கு பத்து பேனர் செய்யணும் பத்துக்கு பத்து பேனரு யார் என்னாரு என்ன சைஸு அப்படின்னு போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு பார்த்து இதுக்கு வந்து அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷேப் பிஎஸ்டி பிடி இருக்கட்டும் ஓகே சேவ் பண்ணிட்டேன் ஃபைலில் போயிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ இந்த ஃபைல் தான் இருக்குது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் டேப் அடிச்சிடறேன் இந்த டூலு இந்த லேயர் பாக்ஸ் வந்துருச்சு இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணி என்ன பண்ணிக்கோ கட் பண்ணிய தேவையானதை நீ இது பண்ணிக்கலாம் சரி ஓகேவா இதை ப்ராக்டிஸ் பண்ணு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மீதி என்னவோ நாளைக்கு அந்த கிளாஸில் பார்க்கலாம் என்ன இதை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணு